ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இங்கிலீஷ் படி டாக்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்மளோட டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ்ல நம்ம டே 5 அவுட் ஆஃப் 200 டேஸ் நம்ம இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னா தங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். டாபிக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கத்தான் செய்யுது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம வந்து தமிழியன்ஸ் அப்படின்னாலுமே நம்ம நிறைய ஆங்கில வார்த்தைகள் கலந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நாம இங்கிலீஷோட கலந்து யூஸ் பண்ணக்கூடிய சில தங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நவ் லெட்ஸ் பிகின் த டாபிக். த ஃபர்ஸ்ட் ஒன், பலூன் வெடிச்சிடும். இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? பலூன் வுட் பிளாஸ்ட். பலூன் வுட் பிளாஸ்ட். பிளாஸ்ட் மீன்ஸ் வெடிச்சிடும். நெக்ஸ்ட், பலூனை உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பலூனை உடைச்சிடுவேன். ஐ வில் பாப் த பலூன். ஸோ பாப் அப்படின்னா நம்ம அந்த ஏதாவது ஒரு அதை குத்தி விட்டு உடைச்சி விடுறது செய்வோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம எப்படி சொல்றது, ஐ வில் பாப் த பலூன். த நெக்ஸ்ட், பவர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வந்து கரண்ட் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பவர் போயிருச்சு, கரண்ட் போயிருச்சு, இந்த சென்டென்ஸை எப்படி சொல்றது? த பவர் இஸ் கான். The power is gone. Next one, bulb சுட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். The bulb சுட்டு போச்சு அப்படிங்கறது எப்படி சொல்றது? The bulb got fused. The bulb got fused. So fuse அப்படிங்கறது நம்ம வந்து சுட்டு போச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம fuse ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் சம்டைம்ஸ். நெக்ஸ்ட், உங்களுக்கு வாட்டர் வேணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, தண்ணி வேணுமா அப்படிமோ. பட் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வாட்டர் வேணுமா அப்படிமோ. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, டூ யூ வாண்ட் வாட்டர். டூ யூ வாண்ட் வாட்டர். நெக்ஸ்ட், பிஸ்கட் நமத்து போச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ பிஸ்கட் வந்து ரொம்ப மாறிய கொசு கொசுன்னு நமத்து போச்சு அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம்னா, பிஸ்கட் has gone soggy. So நம்ம ஒண்ணு ஒரே ஒரு பிஸ்கட் அப்படின்னா நம்ம பிஸ்கட்னு சொல்லணும். இதே ரெண்டு மூணுனா பிஸ்கட்ஸ் போட்டுட்டு நம்ம ஹேஸுக்கு பதிலாக ஹாவ் யூஸ் பண்ணணும். ஸோ பிஸ்கட்ஸ் ஹாவ் கான் சாகி அப்படின்னு சொல்லணும். ஸோ சாகி அப்படின்னா அந்த ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாகி அது நமத்து போறத நம்ம சாகி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுக்கு எப்படி சொல்றதுன்னா, டூ மச் ஷோ ஆஃப் will lead to trouble. Too much show off will lead to trouble. So trouble அப்படிங்கறது நம்ம ஒருத்தவங்க ஓவரா பில்ட் அப் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும் இல்லையா, சோ அதுதான் நம்ம ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவோம். The next one, இது என்ன புது டெக்னிக்கா இருக்கு. இது என்ன புது டெக்னிக்கா இருக்கு. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? What a new technique is this? What a new technique is this? Next one, இனிப்பு இல்லாத டீ வேணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்? இனிப்பு இல்லாத அப்படிங்கிறதுக்கு நம்ம அன்ஸ்வீட்டர்ன்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இனிப்பு இல்லாத டீ வேணும் அப்படிங்கிறதுக்கு ஐ நீட் அன்ஸ்வீட்டன்டு டீ. ஸோ நீட் அப்படின்னா வேணும், அன்ஸ்வீட்டன் அப்படின்னா இனிப்பு இல்லாத. நெக்ஸ்ட் ஒன், இதையே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ சுகர் பேஷண்ட் எல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து என்ன கேட்பாங்க, இனிப்பு இல்லாத டீ வேணும் அப்படிங்கறத விரும்பி கேட்கிறாங்க. ஸோ அந்த விரும்பி கேட்கறத நம்ம வந்து ப்ரிஃபர் அப்படின்னு சொல்லணும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் ப்ரிஃபர் அன்ஸ்வீட்டன்டு டீ. சுகர் பேஷண்ட்ஸ் ப்ரிஃபர் அன்ஸ்வீட்டன்டு டீ. ஸோ சுகர் பேஷண்ட் அதிகமாக ப்ரிஃபர் பண்றது என்ன, விரும்பி கேட்கறது என்ன, இனிப்பு இல்லாத டீ அப்படின்னு அர்த்தம் வரும். த நெக்ஸ்ட் ஒன், இதே டீ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதே எப்படி சொல்லலாம்னா, த டீ இஸ் வெரி ஸ்ட்ராங். த டீ இஸ் வெரி ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரிட்ஜ மூடு. ஃப்ரிட்ஜ மூடு அப்படிங்கறத எப்படி சொல்றது? க்ளோஸ் த ஃப்ரிட்ஜ். க்ளோஸ் த ஃப்ரிட்ஜ். இதே ஃப்ரிட்ஜ ஓபன் பண்ண அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லணும்? ஓபன் த ஃப்ரிட்ஜ். ஓபன் த ஃப்ரிட்ஜ். த நெக்ஸ்ட், கரண்ட் பில்ல கட்டியாச்சா அப்படிங்கிறது, அதாவது கரண்ட் பில்ல கட்டியாச்சாங்கிறது எப்படி சொல்லுவோம்? டிட் யூ பே த எலக்ட்ரிசிட்டி பில்? டிட் யூ பே த எலக்ட்ரிசிட்டி பில்? ஸோ கட்டியாச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து கடந்த காலத்துல பாஸ்ட் டென்ஸ்ல கேட்கறதுனால நம்ம டிட் அப்படின்னு சொல்லணும்.
கரண்ட் பில்ல இன்னும் கட்டல அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா, ஐ டிட் நாட் பே த எலக்ட்ரிசிட்டி பில். சோ பே அப்படின்னா அந்த கட்டுறதுன்னு அர்த்தம். டிட் நாட் பேங்கும் போது கட்டவில்லை. எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கறது நம்ம என்னது, அந்த கரண்ட் பில்ல சொல்றது. எட் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம் வரும்.